பாஸ்கா காலம், பாஸ்கா எண்கிழமை, திங்கள், முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர் உவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொழியை காணவிடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம், மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 28, வசனங்கள் 8-15 வரை. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீரர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால், நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும்
பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அறிவிக்க ஒரு குழுவும், இயேசு உயிர்க்கவில்லை, மாறாக அவரது உடல் அவருடைய சீடர்களால் திருடப்பட்டது என்பதை பறைசாற்ற இன்னொரு குழுவும் அனுப்பப்படுகின்றன. முதல் குழுவை அனுப்பியவர் இயேசு, அனுப்பப்பட்டவர்கள் பெண்கள். அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அவர்கள் அங்கே என்னை காண்பார்கள் என்று சொல்லி இயேசு அப்பெண்களை அனுப்பினார். இரண்டாவது குழுவை அனுப்பியவர்கள் தலைமை குருக்களும் மூப்பர்களும், அனுப்பப்பட்டவர்கள் படை வீரர்கள். இவ்விரண்டு குழுக்களில் நம்பகத்தன்மையை பொறுத்த அளவில் பார்த்தோம் என்றால் இரண்டாவது குழுவின் வார்த்தைகளைத்தான் மக்கள் நம்பியிருக்க வேண்டும், முதல் குழுவின் வார்த்தைகளை அல்ல. காரணம், யூத மக்களை பொறுத்த அளவில் உயிர்ப்பு என்பது அவர்கள் இதுவரை கேள்விப்படாத ஒன்று. மேலும் உயிர்ப்பின் செய்தியை சொன்னவர்கள் பெண்கள். பெண்களின் சாட்சியத்திற்கு யூதர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பது நமக்கு தெரியும். எனினும் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டும் பாடம், முதல் குழுவின் வார்த்தைகள் தான் நம்பப்பட்டனவே தவிர இரண்டாவது குழுவின் வார்த்தைகள் அல்ல. இதற்கு காரணம், உண்மை நசுக்கப்பட முடியாது, அழிக்கப்பட முடியாது என்பதை அன்றி வேறொன்றும் கிடையாது. உண்மை தன் காலணிகளை அணிவதற்கு முன்பாக பொய் ஊரை சுற்றி வந்துவிடுகிறது என்று சொல்வதுண்டு. பொய்க்கும் வதந்திக்கும் வேகம் இருக்கிறது. இருப்பினும் அவற்றால் நீடித்து நிலைக்க முடிவதில்லை. உண்மை தன் முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தவுடன் பொய்யும் வதந்தியும் காணாமல் போய்விடுகின்றன. உண்மைக்கு வேகம் இல்லை என்றாலும் அதற்கு நிலைத்து நிற்கின்ற தன்மை உண்டு, என்டியூரன்ஸ். இயேசுவின் உயிர்ப்பு என்னும் உண்மையை தங்கள் பொய்யாலும் வதந்தியாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்க தலைமை குருக்கள் எவ்வளவோ முனைந்தனர். ஆனால் அவர்கள் அதில் வெற்றி பெற இயலவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் கூட நம் கண் முன்னே உண்மை உதாசீனப்படுத்தப்பட்டு பொய் பரப்பப்படுகின்ற பொழுது நம் மனம் சஞ்சலப்படக்கூடும், பொய் வெற்றி பெற்று விடுமோ என்று அஞ்சக்கூடும். இப்படிப்பட்ட நிலையில் இறைமகன் இயேசு நமக்கு தரும் செய்தி, உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்பதே. பூமியை சூரியன் சுற்றி வருகிறது என்று அனைவரும் நம்பிய வேளையில் அது உண்மை அல்ல, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்று முதன் முதலில் சொன்னவர் கலிலேயோ. இதன் காரணமாக திரு அவை அதிகாரிகள் சிலர் அவரை அழைத்து, உங்களுடைய கொள்கை மக்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது, மேலும் திரு அவைக்கு எதிரானது உங்களது கொள்கை, எனவே அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். அதற்கு கலிலேயோ, பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்று நான் சொல்லும் வாக்கியத்தை நீங்கள் சொல்வதன் காரணமாக நான் திரும்ப பெற்றுக் கொள்ள தயார், ஆனால் என்ன செய்வது, நான் மாற்றி சொல்லிவிட்டேன் என்பதற்காக பூமியும் சூரியனும் தங்களது போக்கை மாற்றப்போவதில்லை. பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது, இதை என்னால் மாற்ற முடியாதே என்றாராம். ஒரு பொய்யை பலரும் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அது உண்மையாகிவிடப் போவதில்லை. உண்மையை யாருமே அங்கீகரிக்காதன் காரணமாக அது பொய்யாகிவிடப் போவதில்லை. ஜபம். இறைவா, உண்மை எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். ஆமேன்.